இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஈஸியா செய்யக்கூடிய பிரான் ஃப்ரை ரெசிபி தான். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 kg பிரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. நான் இங்க ஆட் பண்றது காஷ்மீரி ரெட் chili பவுடர். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதனால நான் 3 ஸ்பூன் ஆட் பண்றேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஃபைனலா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விட்டுறலாம். 1 மணி நேரம் நல்லா இது ஊறட்டும். எண்ணெய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் சோம்பை நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கங்க, அப்பதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கூடவே கறிவேப்பிலை. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே மேரினேட் பண்ணி வச்சிருக்க பிரானை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலயே பிரான்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆற வரைக்குமே நம்ம வந்து குக் பண்ணணும். இந்த டைம்ல 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. பிரானை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியான ரெசிபி இது. மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும் தாங்க டைம் எடுக்கும். மேரினேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.